हेलो गाइस ரொம்ப நாளாவே வீடியோ போடல அப்படி நிறைய பேர் கேட்டிட்டே இருந்தீங்க சில ப்ராப்ளம்ஸ்னால வீடியோ கண்டினியூஸா போட முடியல அதுக்கு உங்க எல்லாருக்குமே ஒரு சாரி கேட்டுக்கிறேன் சோ இனிமே அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்காது இனிமே வீடியோ கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும் சோ உங்களோட சப்போர்ட்ஸும் கண்டினியூஸா கொடுத்துட்டே வாங்க அப்படி இன்னைக்கான கண்டென்ட் குள்ள போயிடலாம் இன்னைக்கான கண்டென்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும் சோ இது கொஞ்சம் கிரீஷலாவும் இருக்கும் எப்படி சொல்றது கோஸ்ட் ஆக்டிவிட்டிக்கும் சோர் சயின்ஸ் ஆக்டிவிட்டிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மெல்லிசான கோடு மாதிரியான ஒரு விஷயம்தான் நீங்கள் பேரானார்மலை பற்றின ஒரு ரிசர்ச்சோ இல்லை ஒரு ஆர்டிகல்ஸோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வேர்டை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க அதாவது எக்டோபிளாசம் இந்த எக்டோபிளாசம் அப்படின்றது என்ன இது பேரானார்மலா இல்லை இது பயாலஜிக்கலா ரெண்டுமே இல்லை இது வெறும் ஃபேக்கா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது நம்மளோட ஹாரர் ஃபேமிலியில் ஒரு சப்ஸ்கிரைபரும் இந்த கேள்வியை கேட்டிருந்தார் ஸோ அதை பற்றி சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எக்டோபிளாசம் அப்படின்றது என்ன எக்டோபிளாசம் அப்படின்ற வேர்டை பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில் வெளியே உள்ள பொருள் அப்படின்னு அர்த்தமா அதாவது நம்மளோட உடம்புக்கு வெளியில் இருக்கிற ஒரு சில பொருட்களோட கோர்வை தான் இந்த வேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இந்த எல்லாருக்கும் முன்னோடியாக முதல்ல இதை பற்றின ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறது சார்லஸ் ரிச்சர்ட் அப்படின்ற ஒருத்தர் தான் இவர் 19th சென்ச்சுரியில் இதை பற்றின ஒரு டீப்பான ரிசர்ச்சை பண்ணியிருந்தார் இதுக்காக நோபல் பரிசும் இவர் வாங்கியிருக்காரு ஆனால் அதுக்கு முன்னாடி 18th சென்ச்சுரியில் நிறைய பேர் இதை பற்றின சின்ன சின்ன ரிசர்ச்சஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் யாருமே ஃபுல்ஃபில்லாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் 19th சென்ச்சுரியில் வந்த இந்த சார்லஸ் ரிச்சர்ட் மட்டும்தான் இதை பற்றின ஃபுல்ஃபில்லான டீட்டெயில்ஸை நிறைய சொன்னார் ஸோ இதை பற்றின ரிசர்ச்சில் கிடைத்த சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இந்த எக்டோபிளாசம் அப்படின்றது எப்படின்னா நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே தாவரமாகட்டும் விலங்காகட்டும் மனிதர்களாகட்டும் எல்லாத்துக்குமே அடிப்படை இந்த பிளாசம் தான் இப்படி ஆனால் இந்த பிளாசமை நம்மளால் ரீஜெனரேட் பண்ண முடியுமா அதாவது அவங்களோட உயிரணோட அமைப்பை மாற்றி அமைக்க முடியுமா அதை கண்ட்ரோலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு இந்த கலப்பின விதைகள் இந்த ஹைப்ரிட்னு சொல்லுவாங்கல்ல ரெண்டு விஷயத்தை சேர்த்து பண்ணுறது அவங்களோட உயிரணோட சேஞ்சஸ் பண்ணுறது அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் இதை நம்ம சயின்டிஃபிக்காக சொல்லுவோம் ஆனால் இதையே கோஸ்ட் நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும் இல்லை நம்மளை ஆக்குவே பண்ணணும் அப்படின்னா இந்த பிளாஸ்மாவை ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுமா அதாவது ஒரு மீடியமாக யூஸ் பண்ணி நம்மளை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுமா ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பேய்க்கு உருவம் இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் பேய் பிடிச்சவங்களை கேட்டால் அவங்க மேலே ஏதோ ஒன்று உக்காந்துட்டு இருந்ததாகவும் இல்லை என்னை யாரோ தொட்டாங்க என் மேலே ஏதோ ஊறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதா சொல்லியிருக்கீங்க ஸோ இதுக்கான காரணமும் இந்த பிளாசம் தான் பிளாசம் அப்படின்றது நம்ம உடம்புக்கு வெளியில் இருக்கிற பிசுபிசுப்பான ஒரு லேசான லேயர் மாதிரி இருக்கும் இது காற்றுலையும் பரவக்கூடியது இன்னும் சொல்லப்போனால் இந்த எக்ஸாசிஸ் படத்தெல்லாம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம் அதாவது அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சதுக்கப்புறம் அந்த உடம்புலேருந்து திரவம் மாதிரி கலராக வளர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த அதை தான் எக்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எக்டோபிளாசம் பேய் பிடிச்சவங்களோட உடம்புலேருந்து அதிகப்படியாகவே வெளியேறுமா இதை வச்சு தான் பேய் அவங்கள மீடியமாக சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்றதே ஐடென்டிஃபை பண்ணலாம் ஆனால் எல்லா டைம்லையும் இந்த எக்டோபிளாசம் ரொம்ப திக்காகவும் ரொம்ப சாலிடாக நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய அளவில் இருக்காது நிறைய டைமில் நம்மளால் பார்க்க முடியாத அளவில் ரொம்ப ஒரு லேசான லேயராக தான் இருக்கும் அதோட இது காற்றுலையும் பரவி இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஆஃப் டைமில் நம்மளால் இந்த லேயரை பார்க்கவே முடியறது இல்லையா ஆனால் கோஸ்ட் நம்மளை கான்டாக்ட் பண்ணணும் நம்மளை மீடியமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிது அப்படின்னா அதுக்கு மெயின் மெத்தடே இந்த எக்டோபிளாசமை அது கண்ட்ரோல் பண்ணுறதா தான் இருக்கும் அப்படின்னு நிறையவே கோஸ்ட் ரிசர்ச் பண்ணுறவங்களும் இதை கன்வே பண்ணியிருக்காங்க ஹாலோவீன் நைட்ஸில் இந்த எக்டோபிளாசம் மேக்கப் போட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி எக்டோபிளாசம் அந்தளவுக்கு எல்லா டைம்லையும் திக்காக இருக்காது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உண்மை ஆனால் நிறைய பேர் இப்போவும் இந்த எக்டோபிளாசமை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நிறைய ரிசர்ச் அரசால் தடை செய்யப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா இந்த எக்டோபிளாசம் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி ஒரு தடவை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னா அது ரொம்பவே பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் சயின்டிஃபிக்காகவே ஒரு தடவை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் இதனால் நிறையவே தப்பான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுனால இந்த விஷயங்களை நிறையவே பேன் பண்ணியிருக்காங்க ஆனாலும் சின்ன சின்ன இது சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன ஆராய்ச்சிகள் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது எவ்வளோ ஆராய்ச்சிகள் நடந்தாலும் இந்த எக்டோபிளாசமை பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியோட முன்னோடி அப்படின்னு சொன்னால் நம்ம சார்லஸ் ரிச்சர்ட் அவர் தான். அதே போல் ஒருத்தர் சாக போகிறாங்க அப்படின்னாலும் இந்த எக்டோபிளாசமோட எஃபெக்ட் அவங்ககிட்டயும் இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் பேய் பிடிச்ச ஒருத்தரை பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களோட உடம்புல லேசான திரவம் மாதிரி வந்துட்டு இருக்கும். ரொம்ப டீப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும், அவங்கள வாயிலே ஆகட்டும் மூக்கில் இல்லை காதில் கூட சம்டைம்ஸ் வந்துருக்குதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்டோபிளாசம் வரும்போது ரொம்பவே ஒரு பேட் ஸ்மெல்லும் வந்துகிட்டே இருக்குமா? ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸை வச்சு தான் எக்டோபிளாசம் அந்த இடத்துல லீக் ஆகிட்டுருக்கு, அவங்க கோஸ்டால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற சில விஷயத்த நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? ஓகே, எக்டோபிளாசம் பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் நான் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட அப்கமிங்கில் ஒரு செம்மையான கோஸ்ட் வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.